லஞ்சம் ஊழலற்ற அனைவருக்கும் சமமான வாழ்வு அளிக்கும் தமிழகத்தை உருவாக்க கழக கொடிநாளில் சூளுரை ஏற்க வேண்டும் என தேமுதிகவினருக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கழக கொடிநாளையொட்டி தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த 2000 ஆண்டு ரசிகர் மன்றத்திற்கு கொடி வேண்டும் என்ற ரசிகர்களின் விருப்பத்தை ஏற்று 12/2/2000 ஆண்டு சிவப்பு மஞ்சள் கருப்பு என்ற மூவர்ணத்துடன் நீல நிறத்தில் ஜோதியை கையில் ஏந்திய கழகக் கொடி அறிமுகப்படுத்தப்பட்டதை நினைவு கூர்ந்திருக்கிறார். சாதி மதம் மொழியென நாம் வேறுபட்டாலும் நம் அனைவரின் இரத்தமும் சிவப்பு நிறத்தால் ஒன்றானது என்ற உணர்வால் ஒன்றுபட வேண்டும் என்பதை குறிக்க சிவப்பு நிறமும் செல்வமும் வளமும் அனைவருக்கும் சமமாக கிடைத்து ஒவ்வொருவரின் வாழ்வாதாரமும் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக மஞ்சள் நிறமும் மூட நம்பிக்கை கெட்ட எண்ணங்கள் வறுமை நோய் தீவிரவாதம் போன்ற எதிர்மறை நிலையில்லாமல் நம் நாடு சிறக்க வேண்டும் என்பதற்காக கருப்பு நிறமும் கழகக் கொடியில் இடம்பெற்றுள்ளதாக கேப்டன் குறிப்பிட்டிருக்கிறார். கழகக் கொடியில் உள்ள நீல நிற ஜோதி அனைவரின் வாழ்விலும் பிரகாசமான ஒளி பரவி நாட்டுக்கும் வீட்டிற்கும் நல்லது நடக்க வேண்டும் என்பதை குறிப்பதாக கேப்டன் கூறியிருக்கிறார். கடந்த 2000 ஆண்டு நம் கொடி அறிமுகப்படுத்தியவுடன் பட்டித்தொட்டு எங்கும் நம் கொடி பட்டொளி வீசி பறக்க செய்து இதுவரை எந்த கழகமும் கண்டிராத இமாலய வெற்றிக்கு இணையாக குறுகிய காலத்தில் நம் கொடி அனைத்து கிராமங்களிலும் ஏற்று செய்த பெருமை நம் தொண்டர்களிடையே சேரும் என்றும் கேப்டன் பெருமிதத்துடன் தெரிவித்திருக்கிறார். 2005 ஆண்டு நமது ரசிகர் மன்றம் தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக மாறிய போதும் ரசிகர் மன்ற கொடியை கழகக் கொடியாக மாற்றி நம் கொடிகள் இல்லாத கிராமமே இல்லை என்ற சாதனை படைத்த என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக கேப்டன் கூறியிருக்கிறார். இந்த 20 ஆண்டுகளில் எத்தனையோ வெற்றிகளையும் தோல்விகளையும் துரோகங்களையும் சூழ்ச்சிகளையும் சோதனைகளையும் சந்தித்த போதும் எதற்கும் மனம் தளராத என் படைத்தளபதிகளாக இருப்பவர்களை என்னுடன் உறுதியாக நம்பிக்கையாக பக்கபலமாக இருக்கிறார்கள் என்றும் இவர்களால் தான் என்றுமே நமது கழகம் வீறு கொண்டு வெற்றிநடை போட்டு வருகிறது என்று கேப்டன் தெரிவித்திருக்கிறார். இனிவரும் காலங்களிலும் லஞ்சம் ஊழலற்ற நேர்மையான தைரியமான அனைவருக்கும் சமமான வாழ்வளிக்கும் நம் தமிழகத்தை உருவாக்க வீறுநடை போடுவோம். எந்த நோக்கத்திற்காக நம் கொடி அறிமுகப்படுத்தப்பட்டதோ நம் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த இலக்கை நோக்கி நாம் அசூர பலத்துடன் உழைத்து வெற்றி பெற இந்த நன்னாளில் சூளுரை ஏற்க வேண்டும் என கேப்டன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நமது முரசு எட்டு திக்கும் வெற்றி முரசு என்று முழங்க அனைவரும் உழைப்போம் வெற்றி பெறுவோம் என கழகக்குடி நாளை முன்னிட்டு தமது வாழ்த்து செய்தியில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறாா்.